ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, கேரட் மால் போலா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் மால் போவா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். கேரட், பால், எண்ணெய், சுகர், ரவை, கோதுமை மாவு, ஏலக்காய் பவுட்ரு, பாதாம், ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கேரட்டை அரைக்கணும். நான் 3 கேரட் எடுத்திருக்கேன். பெருசாக 300 கிராம் இருக்கும். அதை வந்து நம்ம நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைச்சிட்டு இதில் ஒரு 2 கரண்டி சுகர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் அரைக்கிறதுக்கோசம் பால் போட்டுக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கணும். நம்ம இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஒரு மிக்சிங் பவுலில் இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கேரட் அரைச்சதெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டோம். 1 கப்பு ரவை, 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். 200 கிராம் ரவைக்கு 100 கிராம் கோதுமை மாவு. கேரட் மால்போவாக்கு மைதாவில் தான் செய்வாங்க. நான் வந்து உங்களுக்கு ரவையிலையும் கோதுமை மாவுலேயும் செஞ்சு காட்டுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரவை 1 பங்குனா பால் வந்து நல்லா திக்காக, நான் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன், திக்காக 2 பங்கு எடுத்துக்கணும். நல்லா எல்லாத்தையும் 3 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கேரட், ரவை, கோதுமை மாவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் 300 கிராம் கேரட் எடுத்துருக்கிறேன், 200 கிராம் ரவை எடுத்துருக்கேன், கோதுமை மாவு வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். ரவை 1 பங்குனா 2 பங்கு நம்ம பால் எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும், அப்போ தான் ரவை வந்து ஊறி வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். கொஞ்சமாக கேரட் கலரில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுட்ரு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கலாம். இப்போ இது 1-20 நிமிஷம் நம்மளுக்கு ஊறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். நம்மளுக்கு இது 1-20 நிமிஷம் ஊறும் போது அந்த டைமில் நம்ம சுகர் சிரப்பு செஞ்சால் நம்மளுக்கு 1/2 கணக்கில் வந்துடும். இது எப்படியும் உங்களுக்கு வந்து 1/2 ஊறணும். நம்ம 1-20 நிமிஷத்தில் சுகர் சிரப்பை செஞ்சிட்டே இருக்கும்போது அந்த 10 நிமிஷம் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 1-20 நிமிஷம் இது ஊறட்டும். 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். ரவை வந்து 200 கிராம் எடுத்தனால நான் 200 கிராம் சர்க்கரை.
அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு சுகர் வந்து கரைஞ்சி கொதிச்சு வந்தால் மட்டும் போதும், இது வந்து அளவெல்லாம் கிடையாது. இவ்வளோ நேரம் கொதிக்கணும்ன்ட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சுகரு ஃபுல்லாக கரைஞ்சிட்டு நம்மளுக்கு ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும். கரெக்டாக 20 நிமிஷம் இருக்கும் போது நம்ம இந்த ஜீராவை காய்ச்சணும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து மைதாவில் செய்வாங்க, ஆனால் வந்து அது சுகர் சிரப்பில் போடும் போது சாஃப்டாக வரும், லைட்டாக வந்து அது லப்பர் மாரி உங்களுக்கு தெரியும். இது வந்து நான் ரவையிலையும் கோதுமாவிலையும் செய்யும் போது நல்லா சாஃப்டாக சூப்பராக அந்த சுகர் சிரப்பில் போடும் போது நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு சுகர் வந்து கரைஞ்சிருச்சு, ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும், கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு பாருங்கள் சிரப்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம், நல்லா ஃப்ளாட்டான பேனாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ ஆயிலு ஆயில் ஊற்றிக்கலாம். அதேமாரி ஆயில் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிக்கணும். இப்போ இந்த ஆயில் போதும், இப்போ ஹீட் ஆகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. மாவு இது போல் இருக்கணும், கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா திருப்பி நீங்கள் கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணிடணும். இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாம். அதேமாரி கண்டிப்பாக 1/2 hour வந்து ஊறணும், அப்போ தான் நல்லா வரும். ரவை போட்டிருக்கனால ஊறி வந்தால் தான் நம்மளுக்கு நல்லா வரும். இப்போ வந்து மெதுவாக திருப்பி விட்டுடலாம். உங்களுக்கு ரவையில் கோதுமாவில் செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் இந்த சைடும் ஒன்று ஊற்றிருக்கேன். இப்போ இதை பொறுமையாக எடுத்துட்டு எண்ணெயை நம்ம நல்லா வடித்து எடுத்துடணும். எண்ணெயை வடிச்சிட்டு இந்த பக்கம் லைட்டாக சூடு இருக்கணும். ஜீரா, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். மெதுவாக திருப்பி விட்டுருங்க. கரெக்டாக 3 கேரட் போட்டிருக்கேன். 300 கிராம் கேரட்டு, 200 கிராம் ரவை, 100 கிராம் வந்து கோதுமை போட்டிருக்கேன். கரெக்டாக இந்த அளவோடு செஞ்சிங்கன்னா நீங்கள் 1/2 hour ஊற வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 hour ஊற வச்சு நீங்கள் இந்தமாரி ஊற்றுனீங்கன்னா அழகாக வரும். இப்போ வந்து நல்லா எண்ணெயை ஒட்ட பிழிஞ்சிருங்க. இப்போ நம்ம ஜீரால போட்டுடலாம். இப்போ திருப்பி ஒன்றே ஒன்று நான் தனியாக உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். நல்லா ஃப்ளாட்டானதாக இருக்கணும் பேனு நம்மளுக்கு, அப்போ தான் எடுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். நம்ம இது ரவையில் செய்யும் போது நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ஜூஸியாகவும் இருக்கும்.
கீழே கொஞ்சம் வெந்துருச்சுன்னா அதுவே நம்ம திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுவே திரும்பி வரும். இந்த எக்ஸ்ட்ரா விழுந்ததெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இப்போ இதை மெதுவாக நம்ம திருப்பிக்கலாம். நம்ம ரவை போட்டிருக்கனால கொஞ்சம் ஊறினா தான் நல்லா வரும். நம்ம ஊறாமல் எண்ணெயில் போட்டால் தனித்தனியாக பிரிஞ்சிக்கிட்டு வரும். அதனால் வந்து நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஊற்றி பாருங்கள் கரெக்டாக வருதான்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்குது, கஷ்டம்லாம் கிடையாது. அந்த கேரட் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குது. எண்ணெயை நல்லா வடிச்சிருங்க. இப்போ ஜீரால போட்டுடலாம். கேரட் மால்போவா சூப்பராக வருது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஊற்றும் போதே உங்களுக்கே தெரியும் பாருங்கள். ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு நம்ம அழகாக எடுத்தேன்னா திருப்பிக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஸ்லோவில் வச்சுடுங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ மெதுவாக திருப்பி விட்டுடலாம். நம்மளுக்கு ஒன்றா ஊற்றி திருப்பும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 2-3 போட்டோன்னா நம்மளுக்கு எடுக்க கொள்ள கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம ஒன்றாவே ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த இதில் வச்சுட்டு நல்லா எண்ணெயை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஜீரால போட்டு விட்டுடலாம். உங்களுக்கு இன்னொன்று ஊற்றி காட்டுறேன். இப்போ மெதுவாக திருப்பிக்கலாம். ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும் ஜீராவில். கொஞ்சம் லைட்டு ஹீட்டாக இருக்கணும். ஹீட் இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ கேரட் மால்போவாவை எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிடுங்க. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் ஜீராவில் ஊற வச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு உங்களுக்கு கேரட் மால்போவாவை காட்டுறேன். கேரட் மால்போவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஜூஸியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீதா சமையலை பார்க்குறவங்க கேரட் மால்போலா எப்படி செஞ்சோன்னு பார்த்தோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.